உலக தைராய்டு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக தைராய்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் MKA முகமது ஷாஃபி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் PM சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தார். துணை மேயர் KR ராஜு முன்னிலை வகித்தார். மருத்துவமனையின் தைராய்டு நோயியல் சிறப்பு மருத்துவர் அருண் விஸ்வநாத் தைராய்டு தின சிறப்பு செய்தி வழங்கினார். ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்கள், ஷிஃபா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் ஷியாவுல்லா, டவுன் அருண் நர்சிங் ஹோம் சுந்தரலிங்கம் உட்பட ஹைக்ரவுண்ட் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சுமார் 200 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஷிஃபா மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆபத்து இருக்கிறது, குறைந்தால் ஆபத்து இருக்கிறது. சில நோயாளிகள் பயங்கரமான நிலையில் மருத்துவமனை செல்கிறார்கள்.
அவர்களை பரிசோதிக்கும் போது அவர்கள் தைராய்டு குறைபாடு குறைவாக இருக்கிறது அவருடைய உடலில் என்ற பரிசோதனை தெரிய வந்து அதற்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆகவே தைராய்டு என்பது ஒரு தீர்க்கப்படக்கூடிய வியாதி, குணப்படுத்தக்கூடிய வியாதி என்றாலும் அதை உறுதியாக நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய மருத்துவர் அவர்கள் சொன்னதை போல அவருடைய அறிகுறிகளை நாம் தெரிந்து கொண்டு நாம் உடனடியாக அதுக்கான சிகிச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இரத்தத்திலே தைராய்டு அளவை நாம் கணக்கிட்டு கொள்ள முடியும். அதன்படி இன்றைக்கு தைராய்டு மருத்துவ சிகிச்சையும் இருக்கிறது, அறுவை சிகிச்சையும் இருக்கிறது. நம்ம அதிகமான பேரை பார்ப்போம், கழுத்தில் வீக்கமாக இருப்பார்கள், தைராய்டு தொந்தரவு இருக்கும். இதையெல்லாம் இன்றைக்கு கழுத்து தெரியாத அளவிலே மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நவீன மருத்துவ வசதிகளாக நம்முடைய மருத்துவமனை வந்திருக்கிறது. நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண வியாதி என்று யாரும் விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் பார்ப்போம் தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு டயபெட்டிக் அதிகமாக இருக்கிறது, அதை பெருமையாக சொல்கிறாங்க டயபெட்டிக் எனக்கு டயபெட்டிக். அதேபோல் இன்றைக்கு தைராய்டு அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய வியாதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் அதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதை விழிப்புணர்வு படுத்துவதற்காக தான் இந்த நாளிலே நாம் அதை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இப்படியான மனித முகாம்கள் நடத்துகிறோம். மருத்துவமனையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மருத்துவ இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அதில் வந்து அனைவரும் பயன்பட்டுக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நோய் வருவதற்கு முன்பாக அதை தடுத்துக் கொள்வதற்கான முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும். நோயினுடைய கஷ்டத்தை நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே அனைவரும் இந்த தைராய்டு தினத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மருத்துவ முகாமிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.